சார், என்ன பேசணும்? உன்னை பத்தி தான். நீ யாரு, எங்க இருந்து வர, உன் பேர் என்ன? கிளாசிக் கிச்சன், உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. ஃபார் கான்டாக்ட் 9176121212. அப்பா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கப்பா. எந்த ஒரு ஸ்கின்னுக்கு பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பீரியட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஒரு மிட் ஃபேஸில் இருக்கும்போது நமக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் கொஞ்சம் நடக்கும். அதாவது நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். செபேஷியஸ் கிளான்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுலேருந்து ஒரு ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் சொல்லுவாங்க, ஏதாவது ரொம்ப டீப் ஃப்ரைடு சாப்பிட்ருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு இந்த பொறி பொறியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டி பம்ப் பம்பாக வரும். அதெல்லாம் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு பிம்பிள்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் லேசர் மாதிரி. இப்போ நான் ஹீட்டையும் ரெடி பண்ணணும், பிம்பிள்ஸையும் ரெடி பண்ணுங்கிறதுக்கு ஒரே ரெண்டு ஜூஸ், ஒன்று கியூகம்பர், இன்னொன்று கான்வர்சேஷன்ல சித்தா டாக்டர் ஷர்மிகா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலங்காலமா பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, இப்போ இப்போ ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு இல்லையா, பிம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ பிம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயினாக பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் தான் பிம்பிள்ஸ் வருது. அது ஏன் அப்படி? பீரியட்ஸ் டைம் தான் பிம்பிள்ஸ் வருதுன்னா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி அதாவது ஒரு மிட் ஃபேஸில் இருக்கும்போது நமக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் கொஞ்சம் நடக்கும். அதாவது நார்மலாக பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு சில ஹார்மோன்ஸ்லாம் அப்போ தான் போ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வரும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். செபேஷியஸ் கிளான்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுலேருந்து ஒரு ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் சொல்லுவாங்க, நம்ம வந்துட்டு கொஞ்சம் முடி ஜாஸ்தியாக கொட்டுச்சினாலோ பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்கனாலும் நாளைக்கு எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஒரு இண்டிகேஷன் மாதிரினு வச்சுக்கோங்களேன். அந்த ஹார்மோன்ஸ் சொல்கிற விஷயங்கள் தான் அது மாதிரி நடக்கும். மற்றபடி இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸை சொல்ல, நீங்கள் சொன்னீங்க பீரியட்ஸ்க்காக கேட்டிங்க, அதனால நான் ஹார்மோன் சொல்கிறேன். மற்றபடி பிம்பிள்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, பொதுவாக பிம்பிள்ஸ் வந்து எதனால் வரும்? ஆயிலி ஃபுட்ஸ்னாலே இந்த பொரிச்சது அப்படியே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. செக்லாட்னா என்ன, இஸ் வெரி குட் ஃபார் யர் ஹெல்த். ஆனால் இந்த வெஜிடபிள் ஆயில்னு சொல்கிறாங்கல்ல, வனஸ்பதி அந்த ஆயில், இந்த ஆயில்னு பேக்கெட்டில் ரீஃபைன்ட் ஆயில், அதுதாங்க பிரச்சனை நமக்கு. மற்றபடி வந்துட்டு நார்மலாக ஒரு மீன் வந்துட்டு கோகனட் ஆயிலில் பொறிச்சு சாப்பிடும்போது பிம்பிள்ஸ்லாம் யாருக்குமே வராது. அப்போ கேரளா காலங்க எல்லாருமே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் குளிக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் அழகாக இருக்கே ஸ்கின் எல்லாம். அப்போ நமக்கு மட்டும் ஏன் ஆயிலி ஃபுட்ஸு? ஆயிலி ஃபுட்னு சொல்லும் போதே ரீஃபைன்ட் ஆயில் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ நாளைக்கு எனக்கு பிம்பிள்ஸ் வருதுன்னா, இன்றைக்கி நைட் நான் ஏதாவது ரொம்ப டீப் ஃப்ரைடு சாப்பிட்ருக்கேன், ரீஃபைண்ட் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு வரும், ஏதாவது ஒன்று எட்டி பார்க்கும். ஸோ இதுதான் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, மேஜராக சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுங்கிறது, நல்ல ஒரு ஹைஜீன் இருக்கணும்னு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் டு மேக்ஸிமம் 4 times அது முகத்தை கழுவணும். ஒவ்வொரு டைமும் ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவக்கூடாது, ஒரு டைம் தான், காலையில் மட்டும்தான் ஃபேஸ் வாஷ். ஒரு வேளை மேக்கப் போட்ட ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நைட் வந்து கொஞ்சம் மேக்கப் ரிமூவர்லாம் போட்டு நீங்கள் கழுவி எடுக்கிறீங்க. மேக்கப் ரிமூவர்னால் நான் என்ன சொல்கிறேன், தேங்காய் எண்ணெயை சொல்கிறோம். தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பைத்தமாவை போட்டு நீங்கள் கழுவி எடுக்கிறீங்க. மற்றபடி நார்மலாக ஒரு 5 o'clock ஒரு டைமு நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சில் தண்ணியில் வந்துட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நல்லாவே பிம்பிள்ஸை குறைச்சி கொடுக்கும். இப்போ பிம்பிள்ஸுக்கும் முகத்தில் வந்து பொறி பொறியாக இருக்கும் இல்லையா, அங்கங்கே வந்து பொறி பொறியாக இருக்கும், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? பிம்பிள்ஸுக்கும் பொறி பொறிக்கும் வந்துட்டு, பிம்பிள்ஸ்னால் வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்சஸ், இதனால் ஆயிலி ஃபுட் சாப்பிட்றனால வருது. இந்த பொறி பொறியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டி பம்ப் பம்பாக வரும், அதெல்லாம் வந்துட்டு ஹீட் ஜென்ரேட் ஆகிறனால வருது. 2 நாள் தண்ணியே குடிக்காமல் வெளியூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நெத்தியில் பொறி பொறியாக வருது, இந்த முகத்துக்கு சைடில், இந்த 2 lips சைடில் வருது, கண்ணுக்கு சைடில் வருதுலாம் வந்துட்டு நார்மலாகவே எல்லோரும் சொல்கிறது. இந்த சின் சைட்லலாம் குட்டி குட்டியாக பொறி பொறியாக இருக்குது, அதெல்லாம் ஹீட்னால் மட்டும்தான். ஒரு 4-5 நாள் தொடர்ந்து கரெக்டாக 3 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கிட்டாலே வந்துட்டு அது திருப்பி செட்டில் ஆகிடும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் வந்துட்டு அது பாட்டு போயிட்டுனா பரவாயில்ல, அது வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி வந்துட்டு வந்துடுது, அது வந்து ரொம்ப நாட்களுக்கு தழும்பு மாதிரியே அமைஞ்சிருது இல்லையா, அது எதனால் ஏற்படுது? பிளாக் ஸ்பாட் வந்துட்டு நம்ம கிள்ளி விட்டா வருவாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பிம்பிள் வரும்போது நான் என்ன பண்ணேன், சரி ஏன்னா நான் எனக்கு நார்மலாகவே டச் அவுட் பிம்பிள் வந்ததில்லை,
அப்போ வரும்போது எல்லாருமே கிள்ளி விட்டா வரும்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறது ஒன்னு கிள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்டா தான் இருக்கு, பார்த்தா தெரியும். ஆனா நான் கிள்ளி விடுறது இல்லையே, எனக்கு பிளாக் ஆகுது. இல்ல இல்ல, கிள்ளி விடுவோம் நம்ம வந்துட்டு சும்மா இருக்கும்போது. ஏன்னா நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன் ரெண்டு மூணு பிம்பிள் இப்ப ரீசெண்டா எனக்கு வந்தப்போ ஒரு ரெண்டு, ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே மக்களுக்கு சொல்ல முடியும். ரெண்டு இங்க வந்ததெல்லாம் கிள்ளி விடல, இங்கெல்லாம் நார்மலா தான் இருக்கு. இங்க மட்டும் சரி கிள்ளி விட்டுதான் பார்ப்போனேன்னு சொல்லிட்டு என் கையும் சும்மா இருக்கல. அப்புறம் தான் அது பிளாக் ஸ்பாட் ஆனதுக்கு ஓகே கிள்ளி விடக்கூடாது. அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் ரீசன்னு நம்ம சொல்லணும், கிள்ளி விடாதீங்க அவ்வளோதான். இது மேக்ஸிமம் யார் பண்ணுவாங்கன்னா இந்த குட்டீஸ், இந்த 11th 12th நமக்கு பிம்பிள்ஸ் ரைஸ் ஆகும்போது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது யாரும் பார்க்கக்கூடாது. இந்த காலேஜ் டக்கு டக்குன்னு கிள்ளி விட, இல்லைனா இந்த வேஸ்லின் போட்டு டக்குன்னு அமுத்தி விடுறது. என்றைக்குமே வந்துட்டு பிம்பிள்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி காஸ் யூ அதர் ப்ராப்ளம்ஸ் தான். அதை சப்ரஸ் பண்ணாதீங்க, அது வந்துட்டு தானாக போயிடும். ஏன்னா அந்த ஹார்மோன் வர்ற வரைக்கும், ரைஸ்டப்பாக இருக்கிற வரைக்கும் அது இருக்க போகுது. நமக்கு பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி செட்டில் ஆக போகுது, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போயிடலாமே. இப்போ பிளாக் ஸ்பாட்ஸாக மாறிடுச்சு இல்லையா, இதை எப்படியாச்சும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேக்கோ நம்ம சித்தா மருத்துவத்தில் இருக்கா? எக்காரணத்துக்கு ஒன்றும் லேசர் மாதிரி போயிடவே வேண்டாம். லேசர் எடுக்கிறேன் பிம்பிள்ஸ்க்கும் சொல்கிறேன், வாட் ஓகே வாட் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் லேசர். அது ரொம்ப கரெக்டான ஒரு ஆள் கிட்ட போயிட்டு தழும்பு வராமல் கொஞ்சம் பண்ணுறது நல்லது. சித்தா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவாரம்பு பொடியும் குப்பை மேனி பொடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்கானிக் ஷாப் போனீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா தான் அந்த பேக்கெட்டே வரும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு மூலிகை பேர் தான் நான் சொல்லியிருக்கேன், அது ரெண்டையுமே ஈக்குவ 100 கிராம் 100 கிராம் ஒட்டுக்காக போட்டு ஒரே சம்படத்தில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தம் 3:30 to 5:30 நான் இப்போ நல்லா தூங்கிட்டு இருப்போமே, ஃபேஸில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு நம்ம என்ன ஓகே ஓகே. ஸோ அது எந்திரிங்க, அதாவது ரொம்ப எனக்கு ஃபேஸ் தான் முக்கியம், நான் இப்போ எப்படியா எனக்கு அப்படின்னு ரெடி ஆகிடணும் அழகாகிடணும் அப்படின்னு. ஸோ ஆவாரம்பூ குப்பை மேனி இது வந்துட்டு நீங்கள் ஒட்டுக்காக போட்டு கலந்து காலையில் 3:30 to 5:30 அப்போ நம்ம 5:30 மணிக்கு தான் நார்மலாக எல்லாருமே கேர்ள்ஸ் எந்திரிக்கிறாங்க, இல்லை பாய்ஸாகவும் இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் எந்திரிக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் போட்டு கொஞ்சோண்டு தேன் அதில் ஆட் பண்ணி நல்லா குழச்சி உள்ளே வச்சு தண்ணி குடிச்சு முழுங்கிடணும். ஓ இது குடிக்கிறதா? ஆமாம், நான் முகத்தில் அப்ளை பண்ணுறதுன்னு எந்த ஒரு ஸ்கின்னுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இன்டர்னலாக தான் கொடுக்கணும். ஓகே, எக்ஸ்டர்னல் வந்துட்டு லைக் ஓகே 20% ஒர்க் ஆகும், இன்டர்னல் வந்துட்டு 80% ஒர்க் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை, பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் குழி குழியாகிடும் அங்கங்கே, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்கார் மாதிரி லைஃப் லாங் இருக்கும், அதை போக்குறதுக்கு என்ன வழி? குழி வந்துட்டு போக்குறதுக்கு வீ கேன் லைக் எப்படி சொல்கிறது, நார்மலாக ஏதாவது ஃபேஸ் பேக், ஆர்கானிக் ஃபேஸ் பேக் போடலாம், ரோஜ் ஆயுதல் பவுடர் போடலாம், பொமக்ரேனட் ஜூஸ் குடிக்கலாம். இப்போ இந்த குழி குழியாக இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் திருப்பி அவங்களுக்கு நார்மல் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அது பிம்பிள் ஆகி அப்புறம் தான் நார்மல் ஆகும். குழி வந்துட்டு அப்படியே நமக்கு செட்டில் ஆகிடாது. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ குழி குழியாக வருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு பிம்பிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதை வந்துட்டு ஐயோ பிம்பிள் வருதுன்னு பிச்சு விடுறதுனால திருப்பி அது குழியாகவே ஆகிடுது. ஸோ இது இதோட ப்ராசஸ் ஒரு வருஷம். ஏன்னா நாங்கள் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பிம்பிள்ஸ் நிறைய கேஸ் வந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணனால சொல்கிறேன். இந்த குழி குழியாக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருக்கோம், நாங்கள் சொல்லுவோம் ப்ராசஸே சொல்லுவோம், இது நெக்ஸ்ட்டு பிம்பிள் ஆகி அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகும், எப்படி வந்துச்சு அப்படியே தான் போகும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தாராளமாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபுட் ரொட்டீன், அதாவது ஜங்க் வந்துட்டு 0% ஆக்குவாங்க அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு 0% ஜங்க், வேணுமா வேண்டாமா வேணும் அப்படிம்பாங்க. நம்ம சாய்பல்லவி மேம் கூட அப்படி தானே இருக்காங்க, ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ கிளியராக இருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க ஃபுட் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஓகே டாக்டர், இப்போ வந்து 1 வீக்கில் அப்படியே கிளியர் ஸ்கின் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 1 வீக்கில் கிளியர் ஸ்கின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னா நான் என்னன்னு சொல்கிறேன், அதாவது 1 வீக்கில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படி மட்டும் சொல்லுங்கள், அதான் கிளியர் வராது. நெய் மெல்டட் கீ எந்திரிச்ச உடனே, அதாவது நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ஆவாரம்பும் சாப்பிட்டு நெய்யும் சாப்பிட்டு இதையும் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. எனி ஒன் திங் யூ கேன் ட்ரை, நெய் வந்துட்டு 4 டீஸ்பூன்ஸ் ஆர் டேபிள் ஸ்பூன்ஸ் அக்கார்டிங்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஐ டேக் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துப்பேன். நம்ம கொஞ்சம் உருக்கணும், எனக்குமே நெய் உருக்கி தான், அது வந்துட்டு பழமொழி. நம்ம சாப்பிடும்போது நீர் சுருக்கி சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, தண்ணி கம்மியாக குடித்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி தான் சாப்பிடணும், இது வந்துட்டு பழமொழி. ஸோ நெய் வந்துட்டு நீங்கள் எப்படி எந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் உருக்குங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஒரு டீஸ்பூன்ஸ் நெய் வந்துட்டு உருக்கி அதை கொஞ்சம் காய வச்சு அதை கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நெய்யே எனக்கு பிடிக்காது அப்படியே உமட்டிட்டு வரும்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர்த்து நார்மலாக நெய் குடிக்கிற ஆளுங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை குடிச்சிட்டு ஒரு 1 or 2 glasses ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கணும், வார்ம் வாட்டர் நாட் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டிங்கன்னா அது போய் அதோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே,
நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். ஒரு வாரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக க்ளோ இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக கூட பண்ணலாம். கொலஸ்ட்ரால் இருக்குது நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் கவலையே பட வேணாம். நெய் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஆகாது, உருக்காத நெய் தான் கொலஸ்ட்ரால் ஆகும். உருக்கிற நெய் நான் இது வந்துட்டு ஒரு மூணு ஸ்டெப்பு, நெய் குடிச்சிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒர்க் அவுட். ஓ இட் ஷுட் ஸ்வெட், நல்லா ஸ்வெட் ஆகும். ஓகே சூப்பர். அப்போ வந்துட்டு ஒன் வீக்கில் கிளியர் ஸ்கின், நெய் போதும். அப்போ ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, போகிறோம் வீட்டுக்கு போகிறோம், நெய்யை வாங்குறோம், அந்த மாதிரி வந்து இப்போ ட்ரை பண்ணுறோம். இப்போ ஹீட்டால் தான் மோஸ்ட்லி பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீட்டால் தான் மோஸ்ட்லி பிம்பிள்ஸ் வருமா? ஹீட் ஆனாலும் கண்டிப்பாக வரும். நமக்கு ஹீட்னாலே இந்த சூட்டு கப்பில் வரும் பார்த்துருக்கீங்களா, அது கண்டிப்பாக வந்துட்டு ஹீட்னால பிம்பிள்ஸ் வரலாம். இப்போ நான் ஹீட்டையும் ரெடி பண்ணணும், பிம்பிள்ஸையும் ரெடி பண்ணுங்கிறதுக்கு ஒரே ரெண்டு ஜூஸ், ஒன்று கியூகம்பர், இன்னொன்று ஆலோவேரா. ரெண்டுமே போதும். இப்போ ஆலோவேரா ஜூஸ் வந்துட்டு எல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்குதுங்க, எந்த நாட்டிலையும் கிடைக்காது, எல்லாம் டின் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் தான் அழகாக வெளியே வச்சு வித்துட்ருக்காங்க. நீங்கள் போங்க ஆலோவேரா ஜூஸ் ஒன்று ஒரு நாள், இன்னொன்று கியூக்கம்பர் ஜூஸ் வீட்லேயே போட்டுரும். நம்ம எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ரெண்டு சைடு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி காயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். சூப்பருங்க. ஓகே ஸோ வந்து இன்றைக்கி வந்துட்டு பிம்பிள்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் வீட்டில் போயிட்டு அப்படியே நெய்யை வாங்குறேன், குக்கம்பர் வாங்குறேன், சாப்பிட்றோம், ஃபேஸை கிளியர் பண்ணுறோம். ஓகே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ சார். என்ன பேசணும்? உன்னை பத்தி தான். நீ யாரு, எங்க இருந்து வர, உன் பேர் என்ன? கிளாசிக் கிச்சன், உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. ஃபார் கான்டாக்ட் 9176121212. அப்பா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கப்பா.